உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, ஆடி வர்த்தகத்தில் எப்படி ஈஸியாக சம்பாதிக்கலாம், பார்ட் டைமாக ஃபுல் டைமாக அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவான சிந்தனை எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு பொருளாகவும் ஏற்றுமதி பண்ணால் தான் அதிக லாபம் கிடைக்கும், நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே விற்றோம்னா அதிக லாபம் கிடைக்காது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் வெளிநாட்டுக்காரனில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை, அந்த சந்தையை நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம மிகப்பெரிய லெவலில் முன்னேறலாம் அப்படின்னு தான் வெளிநாட்டுக்காரங்க எல்லாமே நினைக்கிறாங்க. அப்படி நினச்சதுனால தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்காரங்க எல்லாமே இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் முன்னணி நிறுவனமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அது உலக மக்கள் தொகை இரண்டாவது இடத்துல இந்தியா வந்துட்டுருக்கு, கிட்டத்தட்ட முதல் இடத்துக்கு எப்படி இருந்தாலும் வந்துடும் நான் நினைக்கிறேன். அந்த சந்தையை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம எப்படி ஆடை வர்த்தகத்தில், அதாவது டொமஸ்டிக் சப்ளையர், டொமஸ்டிக் பிராண்ட் சொல்லுவாங்களே, அதில் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், அதில் எப்படி நம்ம வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் பேசிட்டு திருப்பூர் அஸ்டர் அஸ்டர் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கேன். சின்ன மினி இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்னு கூட சொல்லலாம். ஒரு 20 சீட்டில் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இதில் நான் எப்படி இந்த வாய்ப்பை வந்து நான் உங்களுக்கு எதை மூலியமாக தரேன் அப்படிங்கிறத வந்து இந்த காணொலி முழுசும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொதுவாகவே நம்ம கடையில் போய் வாங்குற துணி எப்படி வந்து அவங்களுக்கு கைக்கு போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியில் ஒரு ரேட்டு ஒரு 60 ரூபாய்க்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு 150 ரூபாய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அது வந்து கம்பெனியில் கிட்டத்தட்ட 60 ரூபாய்க்கு அது மாதிரி தான் ஹோல்சேல் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க ஹோல்சேல் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 3 பேர்த்துக்கிட்டையாவது கை மாறி போகும். அதாவது இன்டர்மீடியட் 3 பேர் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கை மாறி 60 வந்து 80 ஆகும், 80 100 ஆகும், கடைசியில் 130 ஆகும். கடைக்காரன்ட்டு லாஸ்ட்டாக போகும்போது அவன் வந்து அவன் ஆள் குழு கொடுக்கணும், எடுத்த செலவு, கடை வாடகை எல்லாம் சேர்த்து குறைஞ்சது ஒரு 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா மினிமம், நான் சொல்கிறது வந்து 100 ரூபா பொருளுக்கு 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வந்து அதிக லாபம் வச்சு வைப்பான். அப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்க, 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்குலாம் பொருள் வாங்கும்போது அவன் எந்த அளவுக்கு லாபம் வச்சு பார்ப்பான் அப்படிங்கிறது. இதில் நாம் எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனா, இப்போ நான் தான் மேனுஃபேக்சர்னா டைரெக்டாக வந்து நடுவில் இன்டர்மீடியட் யாரும் இல்லாமல் செல்லர் பக்கம் செல்லர் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட வாங்குற மாதிரி அந்த ஐடியா தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ கடை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஐட்டம் வந்து அதிகமாக ஓடுது அப்படின்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி ஐட்டத்தை மட்டும் நீங்கள் எங்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஐட்டம் வேணும், இந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஐட்டத்தை அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டத்தை உங்களுக்கு அந்த ரேஞ்சில் கொடுப்போம். இது வந்து இந்த நீங்கள் சொல்கிற விலையை விட இந்த விலை வந்து இந்த கம்மியில் எப்படின்னா குவான்டிட்டி அதிகமாகும் போது இன்னும் கம்மியும். நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை 20 பீஸ் வேணும் அப்படின்னா அது நார்மல் ரேட் ஒரு 200 ரூபாய்ன்னு வைங்க, அந்த 200 ரூபாய்க்கு போகுது. இதே எனக்கு 100 பீஸ் 200 பீஸ் வேணும் அப்படின்னா அந்த நார்மல் ரேட் 200 ரூபாயை விட 180 160 அந்த ரேஞ்சு கூட எங்களால் தயாரித்து தர முடியும். ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக தான் ரேட்டு அதிகமாகும். சரி, இது கடைக்காரங்க மட்டும்தான், எங்களுமா வீட்டில் வீட்டு இல்லத்தரசிகள் வீட்டில் பார்ட் டைமாக வேலை செய்ய நினைக்கிறவங்களுக்குலாம் எப்படி இதில் நான் வந்து இதில் எப்படி நான் உள்ளே வரது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லைனா காலேஜில் படிக்கலாம், ஒரு லெக்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லைனா ஏன் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தோட முதலாளியாக இருக்கலாம். அவங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் தயாரிப்பான், ஸ்கூலில் யூனிஃபார்ம் அல்லது வீக்லி 2 டேஸ் வந்து பனியன் மெட்டீரியல்ஸ் போடுவாங்க, ஹவுஸ் பண்ணியர்ஸ் சொல்லிட்டு பனியர் மெட்டீரியல்ஸ் போடுவாங்க, இல்லைனா போர்ட்ஸியை தயாரிப்பாங்க, இல்லைனா ஆனுவல் டேக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி பனியன்ஸை தயாரித்து போடுவாங்க. ஏன்னா ஒரே மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு, இல்லைனா கார்பரேட்டாக இருக்கும்போது எல்லா கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் கார்பரேட்டில் டிஷர்ட் போலோ டிஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து ஆர்டர் எடுத்தீங்கன்னா, அதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட், எங்கள் கம்பெனி இந்த லோகோ வரணும், பேக்கில் பிரிண்ட் வரணும், டிஜிட்டல் பிரிண்டாக இருக்கணும் அப்படின்னு எந்த கஸ்டமைஸ்டு டிஷர்ட் டிசைனாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். மேக்ஸிமம் கஸ்டமைஸ்டு டிசைட் எல்லாமே வந்து யாருமே வந்து நீங்கள் ஆர்டர் ஒரு நீங்கள் ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அது எதுவுமே வந்து டைரெக்டாக கம்பெனிக்கு வரதில்லை. கம்பெனிக்கு வரும்போது நடுவில் 2-3 இன்டர்மீடியட் மாறி வர்றதுனால உங்களுக்கு ரேட்டு அதிகமாகவும் இருக்கும், அந்தளவுக்கு குவாலிட்டி வராது. ஏன்னா வந்து 10 ரூபா கம்பெனிக்காரனுக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடைச்சா அவன் நல்ல ஒரு 20 ரூபா லாபம் கிடைச்சா நல்ல குவாலிட்டி எடுத்து கொடுப்பான். ஆனால் அவனுக்கு 5 ரூபா தான் கிடைக்கும். 5 ரூபாய்க்கு என்ன லாபம் அவன் துணி குவாலிட்டி எதிர்ப்பு தர முடியுமோ அந்தளவுக்கு தான் தருவான். இதே இன்டர்மீடியட் இல்லாமல் வந்தீங்கன்னா கம்பெனிக்காரனுக்கு 20 ரூபா ஒரு பீஸ்க்கு 20 ரூபா கிடைக்கணும், அது வந்து டைரெக்டாக கம்பெனிக்காரர் கிடைக்கும். ஸோ 20 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குது, அதனால அந்த பொருளை வந்து நல்லா செஞ்சு தரணும், இது மறுபடியும் நம்மகிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி நல்ல குவாலிட்டியாக செஞ்சு தருவாங்க. அடுத்து வந்து எங்கிட்ட ஸ்கூலு கார்பரேட் இது எது மாதிரி இல்லை, நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் வேணால் பிடிச்சி தரேன், என்ன நீங்கள் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி அதுக்குண்டான இன்கம் வருமானம் வந்து நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து நிச்சயமாக உறுதி செஞ்சுருவோம். நீங்கள் இந்த 1 லேக் வரைக்கும் ஆர்டர் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அதில் 10% வந்து நான் உங்களுக்கு கமிஷனாக கொடுத்துருவேன். கமிஷன் சொல்கிறதோட அதில் எங்களுக்கு வர 20% லாபத்துனா அது 10% லாபம் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்போ தான் நீங்கள் எங்களுக்கு ரெகுலராக நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் தருவீங்க, அந்த நல்ல ஒன்று தான். இது வந்து நீங்கள் கமிஷன் கூட சொல்ல முடியாது. எங்கள் லாபத்தில் உங்களுக்கு நாங்கள் வர எங்களுக்கு 20% லாபம் வந்துன்னா அது 10% லாபம் உங்களுக்கு தரோம்.
இதை வந்து இல்லை யாரோ இது யாராவது வேணா செய்யலாம், வீட்டில் சும்மா இருக்கிறவங்க ஃபுல் டைம் வேலை பார்த்துட்டு பார்ட் டைமே வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த வேலையை செய்யலாம். இது வந்து ஒரு நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பாக கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் 1 லட்சரூபா செஞ்சீங்கன்னா அதில் வந்து 10,000 ரூபா லாபம் உங்களுக்கு, 10% 10,000 ரூபா லாபம் வரும். அதே 2 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் போகும்போது அது லாபம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை நீங்கள் எல்லோரும் ஏற்படுத்திக்கலாம். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்து தெரியப்படுத்துங்க. இது நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக கூட பண்ணலாம், இது ஒரு நல்ல ஜாப்னு நான் சொல்லுவேன். இது நாங்கள் எங்கள் கம்பெனி இங்கேனா திருப்பூர் நாச்சிப்பாளையம் காங்கேய ரோட்டில் நாச்சிப்பாளையம் அஸ்டர் ஃபெஸ்ட்னு ஒரு இது இருக்குது. நான் இதுக்கு என்ன டீட்டெயில் என் மொபைல் நம்பர் கம்பெனியோட அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஏதாவது உங்களோட டவுட் ஏதாவது இருக்கணும் அந்த என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.